ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மவுத் அண்ட் மெக்கானிசம் ஆஃப் செக்ரீஷன் ஆஃப் சலைவா. ஓகே, ஸோ நம்ம எல்லாருமே சாப்பாடு சாப்பிடுவோம். ஸோ அந்த சாப்பாடு நம்மளோட மவுத்தில் என்டர் ஆன உடனே நமக்கு வந்து சலைவா வந்து செக்ரீட் ஆகும். இந்த சலைவா ஏன் திடீர்னு செக்ரீட் ஆகுதுன்னு நம்ம யாராவது யோசிச்சிருக்கோமா? ஓகே, இந்த சலைவானா என்ன, இது வந்து எப்படி நம்ம சாப்பாட ஆரம்பித்தோடனே செக்ரீட் ஆகுது, இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்றத பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த சலைவா அப்படின்றதுல என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, 95.5% வாட்டரும் 0.5% சாலிடும் வந்து இருக்குது. இந்த சாலிட் வந்து என்ன அப்படின்னா, மேஜராக எல்லாமே பொட்டாசியம், சோடியம், கால்சியம், பைகார்பனேட்ஸ் இதெல்லாம் தான் இருக்குது. வாட்டரில் மெயினாக வந்து என்சைம்ஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இந்த சலைவாவோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதோட ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, ப்ரிப்பேரிங் த ஃபுட் ஃபார் ஸ்வாலோயிங். அதாவது நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை நல்லா ஈரப்பதமாக வச்சு, மாய்ஸ்டண்டாக வச்சு நம்ம ஸ்வாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். செகண்ட் வந்து என்ன அப்படின்னா, பர்செப்ஷன் ஆஃப் டேஸ்ட். இந்த நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு நல்லா டிசால்வ் ஆகி நம்ம டேஸ்ட் பட்ஸுக்கு போய் படும்போது ஸ்டிமுலே கிரியேட் ஆகி நமக்கு வந்து டேஸ்ட் வந்து சென்ஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து டைஜஷனுக்கு. டைஜஷனுக்கு எப்படின்னா, அமைலேஸ் அப்படின்ற என்சைம், லைபேஸ், மால்டேஸ்ன்ற என்சைம்ஸை வச்சு. இந்த அமைலேஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, கார்போஹைட்ரேட்ஸை வந்து பிரேக் டவுன் பண்ணும். இந்த லைபேஸ் என்ன பண்ணுன்னா, ஃபேட்டை பிரேக் டவுன் பண்ணும். மால்டேஸ் வந்து மால்டோஸை, குளுக்கோஸாக வந்து பிரேக் டவுன் பண்ணும். ஸோ தட் டைஜஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுதுன்னா, கிளென்சிங் அண்ட் ப்ரொடக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து பண்ணுது. இந்த கிளென்சிங் ஃபங்க்ஷன் வந்து எப்படி பண்ணுது அப்படின்னா, நம்ம பல்ல இருக்கக்கூடிய டெப்ரஸ்ஸு, இந்த வேஸ்ட்டெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறது இந்த சலைவா. இன்னொன்று என்னென்னா வந்து, ப்ரொடக்டிவ் ஃபங்க்ஷன் எப்படி பண்ணுதுன்னா, ப்ரோலின் ரிச் ப்ரோட்டீன் வச்சு, இது வந்து ஒரு ஆன்டி மைக்ரோபியல். ஸோ அதை வச்சு ப்ரொடெக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, ஸ்பீச். நம்மளோட ஸ்பீச்சுக்கு வந்து நம்மளோட மவுத்தை எப்போவுமே வந்து மாய்ஸ்டண்டாக வச்சு ஸ்பீச்சுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அடுத்து வந்து ரெகுலேஷன் ஆஃப் வாட்டர் பேலன்ஸ். எப்படின்னா, நம்மளோட பாடியில் வாட்டர் கண்டென்ட் வந்து எப்போல்லாம் கம்மியாகுதோ அப்போ சலைவரி செக்ரேஷன் வந்து கம்மியாகிடும். அப்படி கம்மியாகும் போது நம்ம மவுத் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும். ஸோ வந்து நமக்கு வந்து தாகம் அதிகமாக எடுக்கும். ஸோ நம்ம தண்ணி குடிப்போம், வாட்டர் பேலன்ஸ் வந்து ஆகிடும். ஓகே, ஸோ வந்து சலைவா வந்து மொத்தமாக வந்து 3 கிளாண்டில் இருந்து செக்ரீட் ஆகுதான். ஸோ என்னென்ன கிளாண்ட் அப்படின்னா, பரோட்டிட் கிளாண்ட், அப்புறமா சப் மேக்ஸிலரி கிளாண்ட், அண்ட் தென் சப் லிங்குவல் கிளாண்ட். இதை பற்றி நம்ம அனாட்டமிலே படிச்சிருப்போம். ஸோ நம்ம டீட்டெயிலாக வந்து உள்ளே போக வேண்டாம். இப்போது இந்த பெரோட்டட் கிளாண்ட் அப்படின்றது என்னென்னா, இது இருக்கிறதுல வந்து லார்ஜஸ்ட் கிளாண்டு. இது எங்கே இருக்குன்னா, நம்மளோட சைட் ஆஃப் த ஃபேஸ், அதாவது பிலோ அண்ட் ஃப்ரண்ட் ஆஃப் த இயரில் வந்து அந்த இடத்துல வந்து இருக்குது. இதோட டக்ட் பேர் என்ன அப்படின்னா வந்து, ஸ்டென்சன்ஸ் டக்ட். நெக்ஸ்ட் வந்து சப் மேக்ஸிலரி. சப் மேக்ஸிலரின்றது சப் மேக்ஸிலரி ட்ரையாங்கிளில் வந்து இருக்குது. இதோட டக்டோட பேர் என்ன, வாட்டன் டக்ட். நெக்ஸ்ட் சப்லிங்குவல். சப்லிங்குவல்ன்றது இருக்கிறதுலே வந்து ஸ்மாலஸ்ட் கிளாண்டு. இது வந்து எங்கே இருக்குன்னா, ஃப்ளோர் ஆஃப் த மவுத்தில் வந்து இருக்குது. இதோட டக்ட் வந்து என்னென்னா, பர்தோலின் டக்ட். ஓகே, இதுலேயே வந்து நமக்கு இந்த கிளாண்ட்ஸ்லேருந்து 3 டைப்ஸ் ஆஃப் செக்ரீஷன்ஸ் தான் நமக்கு வந்து வருது. கிளாண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, செக்ரீஷன் சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட் இருக்கிறது சீரஸ் கிளாண்ட், நெக்ஸ்ட் இருக்கிறது மியூக்கஸ் கிளாண்ட், நெக்ஸ்ட் இருக்கிறது மிக்ஸ்டு கிளாண்ட். இப்போது சீரஸ் கிளாண்ட், இந்த சீரஸ் கிளாண்டில் இருக்கக்கூடிய செக்ரீஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, தின் அண்ட் வாட்டரி சலைவா, அதாவது சீரஸ் செல்ஸ்லேருந்து வரும். இந்த மாதிரி இருக்கிறது வந்து பரோட்டிட் கிளாண்டு. நெக்ஸ்ட் மியூக்கஸ் அப்படின்றது திக் அண்ட் விஸ்கஸ் செல்ஸ், விஸ்கஸ் சலைவா வந்து வரும். மிக்ஸ்ட் அப்படின்றது ரெண்டுமே. ஸோ இது வந்து எங்கெல்லாம் இருக்குன்னா, சப் மேக்ஸிலரிலையும் இருக்குது, சப் லிங்குவல்லையும் வந்து இருக்குது. சரி, ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இதோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு கிளாண்ட் எடுத்துக்கிட்டோம்னா, அந்த கிளாண்டில் ஒரே ஒரு அசனை வந்து இருக்கும். அந்த அசனையிலேருந்து இன்டர்கெலேட்டட் டக்ட் வந்து வரும். ஸோ ரெண்டு இன்டர்கெலேட்டட் டக்ட் வந்து ஜாயின் ஆச்சுன்னா இன்ட்ராலாபுலார், ரெண்டு இன்ட்ராலாபுலார் ஜாயின் ஆச்சுன்னா இன்டர்லாபுலார், எல்லாமே எல்லா இன்டர்லோபியலும் சேர்ந்து மெயின் டக்ட் வந்து வரும். ஸோ நம்ம எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாம். நம்ம சீரஸ் கிளாண்ட் வந்து எக்ஸாம்பிளாக வச்சு பார்க்கலாம். ஸோ சீரஸ் கிளாண்ட் ஃபுல்லாகவே சீரஸ் செல்ஸால் வந்து மேட் ஆயிருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து சீரஸ் செல்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த சீரஸ் செல்ஸ் எல்லாமே அரேஞ்ச் ஆகி அசினஸ் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, இந்த அசினஸ். ஸோ அசினஸ்லேருந்து நமக்கு வந்து ஒரு டக்ட் வந்து வரும். அந்த அசினஸில் செல்ஸ்லாம் வந்து செக்ரீட் பண்ணும். இது என்ன செக்ரீஷன், தின் வாட்டரி செக்ரீஷன். ஸோ அசினஸ்லேருந்து செக்ரீட் ஆகி ஒரு டக்ட்டுக்கு வந்து வரும். அந்த டக்ட் தான் என்னென்னா வந்து இன்டர்கெலேட்டட். ரெண்டு இன்டர்கெலேட்டட் சேர்ந்துச்சு அப்படின்னா என்ன கிடைக்கும்னா, இன்ட்ராலாபுலார். ரெண்டு இன்ட்ராலாபுலார் சேரும்போது இன்டர்லாபுலார். நிறையா இன்டர்லாபுலார் சேர்ந்துச்சுன்னா அங்கே வந்து நமக்கு வந்து மெயின் டக்ட் வந்து கிடைக்கும். ஸோ வந்து அசினஸ்லேருந்து டைரெக்டாக வரதை நம்ம வந்து இன்டர்கெலேட்டட்னு சொல்லுவோம். ரெண்டு இன்டர்கெலேட்டட் வந்து என்ன ஜாயின் ஆகி இன்ட்ராலாபுலார் வந்து ஃபார்ம் ஆகும். ரெண்டு இன்ட்ராலாபுலார் இன்டர்லாபுலார் ஃபார்ம் பண்ணும். இன்டர்லாபுலார் ரெண்டு சேர்ந்து மெயின் டக்ட் வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஸோ இந்த சலைவரி செக்ரீஷன்ஸில் மொத்தமாக ரெண்டு ஸ்டேஜ் இருக்குது, பிரைமரி சலைவா அண்ட் செகண்டரி சலைவா. ஸோ இப்போ வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்.
இது நம்ம இப்போ இது வந்து ஒரு அசனார் செல்னு எடுத்துக்கோம். அதாவது நம்ம அந்த சீரஸில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு செல்லு. ஸோ இது வந்து ரெண்டு அசனார் செல்லு. இது வந்து பேஸோல் எடுத்துல, அதாவது செல்லோட சைடு. இது வந்து என்னென்னா லியூமன். ஓகேவா? ஓகே. ஸோ இதை நான் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு அசனார் செல், அதாவது ஒரு சீரஸ் செல்லோ இல்லை மியூக்கஸ் செல்லோ இல்லை மிக்ஸ்டு செல்லோ இதோ ஒன்று. கீழே இருக்கிறது நெக்ஸ்ட் செல்லு. இது வந்து அசனார் செல்லு. நம்ம அப்போ பார்த்த மாதிரி இந்த செல்லுக்கு லியூமன், அந்த செல்லு இருக்கிறது வந்து பேஸோல் எடுத்துல். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு என்ன ஆகுது அப்படின்னா, சோடியம் பொட்டாசியம் ஏடிபேஸ் மூலமாக ரெண்டு இப்போ கே ப்ளஸ் வந்து உள்ளே வருது, த்ரீ என்ஐ ப்ளஸ் வந்து வெளியே போகுது. நெக்ஸ்ட் குளோரைட் பிளட்ல இருந்து குளோரைட் வந்து என்ஐ ப்ளஸ் வச்சு எக்ஸ்சேஞ்ச் ஆகி உள்ளே வருது. நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து ஹெச் டூ சிஓ த்ரீ வந்து கிடைக்குது. இது அன்ஸ்டேபிள் இருக்கிறதுனால ஹெச் ப்ளஸ் அண்ட் ஹெச் சிஓ த்ரீ மைனஸ் வந்து கிடைக்குது. இந்த ஹெச் ப்ளஸ் என்ன ஆகுது அப்படின்னா பேஸ் லெட்டர் சைடுக்கு போகுது வித் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஒன் என்ஐ ப்ளஸ். ஓகேங்களா? இப்போ இந்த ஹெச் சிஓ த்ரீ மைனஸ் அப்படின்றதும் இந்த சிஎல் மைனஸ் அப்படின்றது கே ப்ளஸ் எல்லாமே லியூமன்ல வந்து செக்ரீட் ஆகுது. ஸோ இது அப்புறம் வந்து என்ஐ ப்ளஸ் பாராசெல்லராக வந்து செக்ரீட் ஆகுது லியூமன்ல. ஸோ இது ப்ளஸ் ஹெச் டூஓ எல்லாம் தான் சேர்ந்து நமக்கு வந்து செகண்டரி சலைவாக வந்து இருக்கும். இந்த செகண்டரி சலைவா நம்ம டக்டு சிஸ்டமில் வந்து போகுது. டக்டு சிஸ்டமில் போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, டக்ட் சிஸ்டமில் போய்ட்டு இருக்கும்போது சிஎல் மைனஸ் அப்புறம் என்ஏ ப்ளஸ் ரெண்டுத்தையும் ரெண்டு வந்து என்னாதான் ரீஅப்சர்வ் ஆகுது. அதே மாதிரி பொட்டாசியமும் ஹெச்சிஓ த்ரீ மைனஸும் என்னாவது தான் செக்ரீட் ஆகுது. ஸோ செக்ரீட் ஆகிறதுனால வந்து மோர் ஹைப்போடோனிக்காக மாறுது. ஸோ அதனால தான் சலைவா வந்து ரொம்பவே ஹைப்போடோனிக்காக இருக்குது. ஸோ இப்போ வந்து அப்ளைட் ஃபிசியாலஜி வந்து பார்க்கலாம். ஸோ ரெண்டெண்ணம் இருக்குது, ஒன்றுனா ஹைப்போ சலைவேஷன், இன்னொன்று வந்து என்னென்னா அப்படின்னா ஹைப்பர் சலைவேஷன். ஹைப்போ சலைவேஷன்னா டிக்ரீஸ்டு சலைவரி செக்ரீஷன். இது வந்து எங்கெல்லாம் இருக்குன்னா நமக்கு டீஹைட்ரேஷன் நடக்கும்போது அப்புறமா வந்து ஃபீவர் நடக்கும்போது இருக்கும். ஹைப்பர் சலைவேஷன் எங்கெல்லாம் இருக்குன்னா ப்ரெக்னன்சி அப்போ, அப்புறம் வந்து நாசியா வாமிட்டிங் அப்போலாம் வந்து நமக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி டயாலிசம், டயாலிசம்னா என்னென்னா இன்க்ரீஸ் செக்ரீஷன் வந்து சலைவரி கிளாண்ட். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ வேணுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் டெலிகிராமில் இதுக்கான க்வெஸ்சன்ஸ் போஸ்ட் பண்ணுறோம், போய் செக் பண்ணி பாருங்கள். எங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ் பியாண்ட் த பேஜஸ் 678 மறக்காமல் போய் செக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.